வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? ரவி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? வந்து திருச்சி மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? எனக்கு வந்து ஒரு அன்பரை வந்து ஒரு மகான் தவம் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து உப்பில்லா உணவு உண்டு நீண்ட காலம்தான் தவம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பார்த்து தரிசனம் பெற்றால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய அன்பர் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாருங்க. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஞானிகள் மகான்கள்னால் காடு மலையில் யார் கண்ணுக்கு அம்பிடாமல் தவம் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளை அந்த மாதிரி மக்கள் மத்தியில் இல்லாமல் மறைஞ்சு வாழலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா கடைவீதி பகுதியில் பல பேருக்கு மத்தியில் வந்து எல்லாம் இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. ஏன் மனிதனுக்கு மனிதன் உணவு கொடுக்கணும், உழைச்சி சாப்பிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் நிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து கேட்டாங்க, கொடுப்பதை குருநாதர் சொன்ன விளக்கங்க, என்னோடய சொந்த கருத்தில் கொடுப்பதை அழுக்கறுப்பான் சுத்தம், உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கெடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவபெருமான் மற்ற மகன்களும் எவன் பிறருக்கு உதவி செய்கிறானோ அதை யார் தடுத்து நிறுத்துகிறாங்களோ அவங்க திங்க சோறும் கட்டிக்க துணையும் இல்லாமல் தவிச்சு நிற்கிறது கடவுள் கொடுத்த சாபம். அதுக்கு வந்து அரசன் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாலும் உணவு கொடுக்கறது கட்டளை. அதை போல் இறைவன் வந்து என்ன குற்றம் பண்ணாலும் மனிதர்களுக்கு அந்த குற்றத்தெல்லாம் மன்னித்து மறந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இறைவனோட கடமை. அதை வந்து அரங்க மகாதேசிகர் செஞ்சிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தாங்க, மனிதன் மனிதன் ஏன் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இன்னுள்ள இருந்துச்சுங்க. அப்புறம்தான் சொன்னாங்க, ஆறாவது அறிவுபடுத்த மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான் கடவுளை அறியக்கூடிய தன்மையும் மேற்கொண்டு வந்து அவங்கள வணங்கி நம்மள மேலான கதி அடையணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குங்க, மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் இருந்து அதெல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது சரி, வந்து மேலும் யார் வந்து உணவு கொடுக்குறாங்களோ, ஒரு குழந்தைக்கு தன்னோட தாய் உணவு கொடுப்பாங்க, அப்போ அவங்க தெய்வம், வளர்ந்த பிறகு நமக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ அந்த உணவு கொடுக்குறவங்க தெய்வம் அப்படிங்கிற தன்மையாக உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் வந்து என்னோடய உடல் பொருளாவி என்னோடய குடும்பம் அத்தனை இறைவனுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன், வருங்காலமும் அர்ப்பணிப்பேன். இதுதான் என்னோடய வாழ்க்கை கொள்கை. ஓங்காரக்குடியிலுக்கு ஒரு அன்பர் சொன்னாங்க ஆசானை பற்றி அப்படின்னு சொன்னீங்கய்யா, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதை வந்து நீங்கள் நம்பினீங்களா? அவங்க உணர்ந்ததை அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இங்கே உணர்ந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன உணர்ந்தீங்க ஐயா? அதாவது வந்துங்க, நான் எனக்கு வந்து கேள்வி அறிவோட உணர்ந்து அறியக்கூடிய அறிவு தான் என் நெஞ்சத்தில் நிற்கும். அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து மனசில் படலைங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நாளுக்கு இருந்து உணர்ந்து பார்த்தேன். உணர்ந்து பார்க்கும்போது தமிழுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. தமிழை படைத்தது முருகப்பெருமான், அதில் நிறையா வந்து ஞானமே தமிழ் தான் அப்படிங்கிறத இறைவன் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து மனிதன் வந்து ஒரு நல்ல கதி அடையணும், ஒரு பிறப்படுத்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, பிறருக்கு பயனுள்ளவனாக வாழணும் அப்படிங்கிறத வந்து என் குருநாதருங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு ஈடுபாடும் அதிக அக்கறையும் வாழ்க்கையோட அர்ப்பணிப்பும் அதுதான். அவ்வளோ. ஓங்காரக்குடியில் ஆசானை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்ததுங்க ஐயா? அதாவது வந்துங்க, இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுள், அது விபத்துலையோ மற்ற எந்தெந்த விஷயத்திலும் நடக்கலாங்க, இல்லை இயற்கை மரணம் கூட நடக்கலாம். அது முடிஞ்சு மறுபிறப்பு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது என்னென்னா இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை. ஓங்காரக்குடியில் ஆசா நிறைய அறப்பணிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அதாவதுங்க, அறப்பணிகளை வந்து 32 வகையான இன்னும் நிறைய தர்மங்கள்லாம் இருக்குங்க. அதுக்கு மிக தலையாக சிறந்த அன்னதானம் மேற்கொண்டு வந்து ஒரு ஆறுதலாக பேசுகிறது இந்த காலத்தில் ஆள் கிடையாதுங்க, மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. எதுக்காக இருந்தாலும் வந்து ஒருத்தர் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து தான் எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மக்களுக்குனே வாழணுங்கிறது சொல்லி கொடுத்தது ஓங்காரக்குடியில் இறைவன் தாங்க. நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? அதாவது வந்துங்க, தொண்டுன்னா அத்தனைங்க மனிதர்களுக்கு மனித உதவி செய்கிறது ஒரு தொண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இடம் வச்சுருக்க குருநாதரோட அந்த இருப்பிடம் வந்து தூய்மையாக இருக்கிறது ஒரு தொண்டு. மேற்கொண்டு வந்து தன்னோட உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கிறதே ஒரு தொண்டு தான். ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? மனிதனாக பிறந்தாங்க, இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வாழும் ஞானியை தெரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் முடியாது. அது தெரிஞ்சுக்கிறது ஒரு இந்த மாதிரி தொடர்புடையவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புண்ணியங்க. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானாக இருக்காங்க, அதை பொதுமக்களுக்கு அது புரியாதுங்க ஐயா, அவங்களுக்கு புரியும் விதத்தில் கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுங்களா? முருகா,
அது வந்து முருகப்பெருமான் தான் உணர்த்தணும், நம்ம என்ன பண்ண முடியுங்க. இருந்தாலும் கூட முருகப்பெருமான் திருநாமத்தை யார், அதாவது என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒன்று வணங்கு, அப்போ தான் வந்து உனக்கு கடவுள் இருக்காங்க ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலை கட்டி வச்சாங்க. வாழ் ஞானிகளை அடையாளம் காட்டியிருந்தாங்க, ஜோதியான மகன்களை அடையாளம் காட்டினாங்க. இப்போதைக்கு கூட வாழக்கூடிய முருகப்பெருமான் இங்கே இருக்காங்க. அவங்க தன்மையோட உணர்த்தினா தான் மக்களுக்கு புரியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு எதுவும் பேச தெரியாது. அவங்க அம்மா ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த பிறகு தான் அப்பா அம்மா அண்ணா தம்பியோட உறவுகள் வாழ்க்கையெல்லாம் தெரியுங்க. அந்த மாதிரி இறைவனை பற்றி நம்ம சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். மக்களை பற்றி நம்ம குறை சொல்ல வாய்ப்பு கிடையாதுங்க. ஓங்காரக்குடியில் தனிப்பட்ட முறையில் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? எனக்கு முக்கிய வேலை வந்துங்க ஓவியம் பெயிண்டிங் மேற்கொண்டு வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கறதுங்க. இந்த வேலைங்க முதல் வந்து நான் ஓவியத்தையே ரொம்ப பெருசாக நினச்சேன். அப்போ குருநாதர் சொன்னாங்க, ரொம்ப இயற்கையாக தத்துவமாக ஒரு ஓவியத்தை வரைஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு அவார்டே கொடுப்பாங்க. இது வாழ்க்கைக்கு வந்து புரோஞ்சிடப்படுமா, ஆன்மாவுக்கு ஏதோ புண்ணியம் உண்டா, தொண்டு செய்யப்பண்ணாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணாங்க, அந்த தொண்டை ஒரு கலையாகவே நினச்சி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய தொண்டால் பிற ஆன்மா சந்தோஷம் அடையணும். இப்போ ஓவியம் வந்துங்க பார்க்குறவங்க அத்தனை பேரையும் வசியப்படுத்தும், அவங்களோட மனசை ஆறுதல். ஓவியம் வந்து பார்க்குறவங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும். அதை மாதிரிங்க செய்யக்கூடிய அத்தனை அறப்பணிகளும் ஒரு கலையாக நினச்சி செஞ்சோம்னா பிழை வராதுங்க. பிழையாக இருந்தாலும் அதை கடவுளை வந்து பார்த்து அதை சரி பண்ணிக்குவாங்க. என்னென்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கீங்க? அதாவது வந்துங்க மகான்கள் படம் வரையும்போது மட்டும் பாதத்துலேருந்து தொடும்பாங்க. மற்ற உயிரினங்கள் இதை படங்கள்லாம் வரையும் போது எந்த பகுதியில் ஆரம்பித்து எப்படி வேணாலும் வரையலாம், அது ஓவியர்களோட திறமை. ஆனால் ஒரு ஞானிகள் படம் வரையும் போது மட்டும் அவங்க பாதத்துலேருந்து தான் எதையும் தொட்டு அவங்களோட ஆசி பெற்று வரையணும். அப்போ தான் அந்த படத்துக்கு ஒரு அருளும் உயிரூட்டமும் இருக்கும். மகான்களோட படத்தை வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த படங்கள்லாம் வரைகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? விருதம் எடுக்கணுங்க. இறைவனை மனசார நினச்சி கடவுளே என்கிட்ட ஏதோ ஒரு ஆற்றலும் சக்தியும் கிடையாது, என் உள்ளே சார்ந்திருந்து நீங்களே இந்த உருவத்தை அமைச்சு கொடுத்து அதில் நீங்களே அமர்ந்திருந்து உங்களை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவேன். ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை மிக தெளிவாக கூறி நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.